அவருடைய வளர்ச்சி எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது பார்த்தாயா? இப்போது இயேசுவால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த ரபி உன்னையும் மற்ற ஆலய தலைவர்களையும் விட பிரபலமாக இருக்கிறார் என்றால் அது உன் பிரச்சனை தான் ஷான். ரோமுடையதல்ல. ஆனால் ஒரு சிலர் இந்த இயேசுவை மேசியா என்றும் மக்களின் இரட்சகர் என்றும் கூறுகிறார்கள். நீ அதிகமாக யோசிக்கிறாய். மக்கள் அவரை ராஜா என அழைக்க ஆரம்பித்தால் பின்பு நிச்சயம் எதிர்ப்புகளும் கிளம்பும். அப்போது அது ரோமுடைய பிரச்சனை தானே? ஓகே, ஆம்சியும் மற்ற கருவிகளையும் வேனுக்கு கொண்டு போங்க. ஸ்பீக்கர்ஸையும் மியூசிக் ஷெட்டியும் மறந்துடாதீங்க, வேகமா போங்க. கிறிஸ் நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே லைப்ரரியில இருந்திருக்கணும். இன்னும் இங்க என்ன பண்ற? கிறிஸ் கிறிஸ் அந்த பக்கத்துல இருக்கான். ஓகே ரமி, ஜாக்கிரதையா போ. எந்த விபத்து? ஓ, நடந்துடுச்சு. ஹாய் ஹாக் பில்லி. வயலின் கனமா இருக்கு பா. அது அப்படியே போய் கிறிஸ் குவாண்டம், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கிஸ்மோ, உன்னுடைய வேலை. ஓ, மணிக்கணும் மிஸ். ஆனா மேடையோட பின்பக்கம் வரதுக்கு உங்களுக்கு பாஸ் இல்ல. அப்புறம் கிஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாய். கிறிஸோட இசைக்குழுவுக்கு என்ன மேனேஜரா இருக்க சொல்லிருக்கா. ஒரு மெகா ஹிட் நிகழ்ச்சியான வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேண்ட்ல கலந்துக்க என்னுடைய குழு ஆடிஷன்ல தேர்வானதால நான் பிஸி ஆயிட்டேன். ஒரு ராஜா மாதிரி, புரியுதா? ராஜாவா? இதோட ராஜா, ராக் அண்ட் ரோலின் ராஜா. எப்படி உன்ன சொல்லவா? ராஜாவா இருக்கிறது கூட சூப்பரா தான் இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கறதால இந்த குறைஞ்ச ஆட்கள் கிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். உனக்கு புரிஞ்சதா? நல்லா வேகமா கிஸ்மோ. அதான பாத்தேன் கிஸ்மோ, இன்னும் வேகமா. ஏய் ஏய் கிஸ்மோ, மேடம் மேடம். ஜாய், நீ யார் கூட விளையாடுறன்னு உனக்கு தெரியல. சிரிக்கிறது நிறுத்து, நான் ஒரு ராஜ. சூப்பர் பப். சூப்பர் பப், இரு, நான் டிவில வரப்போறேன். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் உங்களை ஒரு உண்மையான ராஜாவை பார்ப்பதற்காக கூட்டிச் செல்கிறேன். அவர்தான் தேவனுடைய குமாரன். கேம்டன் ரோபோட்ஸ் இந்த பாட்டை தான் பாடும். டுடா டுடா. கொஞ்சம் ஒழுங்கா இரு கிஸ். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்ல முடியுமா? என்னோட ஜியோசென்சஸ் படி நாம எருசலேம்ல இருந்து சில மைல் தூரத்துல உள்ள ஒரு சின்ன நகரமான பெத்தானியால இருக்கும். காலம் முதலாம் நூற்றாண்டு. அதோட யாரோ ஒருத்தர் ஒரு கூட்டத்தை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தெரியுது. இத கேளுங்க. ஆமாம், அனைவரும் பாருங்கள், என்னுடைய நண்பரும் போதகரமான இயேசுதான் மேசியா. மேசியானா என்ன அர்த்தம்? என்னோட டேட்டாபேஸ் என்ன சொல்லுதுன்னா, மேசியானா எபிரேய மொழியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன். அதாவது எல்லா ராஜாக்களும் ஒரு நாள் சிறந்த ராஜாவா இருக்கும்படி தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அப்படியா? இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோட தான் இருப்பாரா? அப்படின்னா என்னுடைய ஆளுங்க மாதிரி. உன்னுடைய ஆளுங்களா? மெதுவா பேசு கிறிஸ். இது எருசலேமின் முதலாம் நூற்றாண்டு. இங்க நமக்கு யாரையும் தெரியாது. நான் முதலாம் நூற்றாண்டுல யார் யார் இருக்காங்கன்னு பாத்துறேன். என்னோட இன்ஃபோ ஸ்கேனர், அவர் தான் சீமோன் பேதுருன்னு சொல்லுது. அவர் நஸ்திரியனாகிய இயேசுவோட சீஷன். இயேசு உலகத்துக்கே அவரை பத்தி தெரியற மாதிரி பிரபலமாக போறாரு. ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க போலாம். என் காலுக்கு கீழ் இருக்கும் தண்ணீரை பார்த்த போது அப்போது என்னை மிதக்க செய்யும் விதமாக அங்கு எதுவும் இல்லை என உணர்ந்தேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன் பேதுரு. மிக்க நன்றி. இருக்கட்டும், பரவாயில்ல.
அப்போது இயேசு தனது கையை நீட்டி என்னை மேலே இழுத்தார். நானும் அவருடன் நின்றேன். அதுவும் அந்த தண்ணீருக்கு மேலே. நீங்கள் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர்தான் நமது ரட்சிப்புக்கான ஒரே வழி. இந்த பக்கம் போனும் பேதுரு, கவலைப்படாதீங்க. என்னுடைய ஆளுங்க உங்க கூடிய பத்திரமா எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி மேல ஒருத்தர் நடக்கிறாருன்னா அதை பாத்தே ஆகணுமே. அதே மாதிரிதான் நீயும் அந்த ஆடிஷன் வாய்ப்பை இழந்து நீயே மாற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. வாருங்கள், மற்ற ஒரு சில சிஷ்யர்களையும் சந்தியுங்கள். நாம் நெருங்கிய நண்பர்களாக விட்டோமே. அவர் அப்படி சொல்லவே இல்லை. நானும் அங்குதான் இருந்தேன். இது நியாயமே இல்லை. சரி, ஒருவேளை சிறந்த நண்பர்களா இல்லாம இருக்கலாம். இப்பொழுதுதான் யோவானும் அவருடைய சகோதரரும் இயேசு ராஜாவான பிறகு தங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க சொல்லி அவரிடம் சத்தியம் வாங்கினார்கள். நாங்கள் ஏன் உயர் ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது? ஆனால் ராஜாவினுடைய தேவைகளை பற்றி நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய உங்களை விட தகுதியான சீடர்கள் இருக்கிறார்கள். யூதாஸ் கூறியதும் சரிதான். நீ எதற்கு யோவான்? அந்த இடத்தில் நான் எதற்கு இருக்கக்கூடாது? நான் இதற்கு உண்மையிலேயே பதிலளிக்க வேண்டுமா பேதுரு? தாங்கள் கற்பாறையை போல மூழ்கிவிட்டீர்கள். நானாவது படகை விட்டு கீழே இறங்கினேன். இயேசு கேள்வி கேட்ட போது உன்னுடைய விசுவாசம் எங்கு போயிற்று? என் மேல் எதற்காக பழி போடுகிறீர்கள்? அவர் வருகிறார். ஜாய் கிஸ்மோ, உங்களை வரவேற்கிறேன். உணவு கொண்டு வருவதற்கு பேதுருவுக்கு உதவியதற்கு நன்றி. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்பொழுது போகலாம். நாளை நாம் எருசலேமுக்கு போகிறோம். இவர்கள் இன்னும் அதிகமாக கோஷமிட வேண்டும். இவர்தான் ராஜாவாக போகிறார். அதோடு இயேசு கழுதையின் மேலேறி வரக்கூடாது. ராஜா என்றால் ஆண் குதிரையின் மேல்தான் வர வேண்டும். நான் எதிர்பார்த்தது இதுவல்ல. அவர்தான் ராஜாவாக போகிறார் என்றால் இப்பொழுதே ராஜாவாக நடந்து கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளாமா இருங்க. ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. சரியா கேஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கிறிஸ்டோட மேனேஜருங்கிற முறையில கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது என்னோட வேலை. இந்த ஒரு உண்மையான ராக்ஸ்டர் ஆக போறதுல இந்த ஒத்திகையில நல்லதுதான். அவர் கூட்டத்தினரை ஒன்று திரட்டி இது போன்ற வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்கிறார். பார்த்தீர்களா? இதைவிட பெரிய கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். குருத்தோலைகளை கைகளில் ஏந்திக் கொண்டு வருவதை கவனித்தீர்களா? இது ஒரு வெற்றி வீரனுக்கான அடையாளம். ரோம் நகரம் சீசருக்கு பதிலாக இயேசுவை வெற்றி வீரனாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா? நாசரேனாகிய இயேசுவே, உடனடியாக கூட்டத்தினரை அமைதியாக இருக்கச் சொல்லுங்கள். நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறீர்கள். இவர்கள் பேசாமல் இருந்தால் கற்களே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. வளர்ந்து வர ஒரு நட்சத்திரத்தை தடுக்கவே முடியாது. யூதாஸ், அனைத்தும் கைமீறி போகிறது என்பது உனக்கு தெரிகிறதா இல்லையா? அவர் ஆலயத்திற்குள் செல்கிறார். எல்லாம் சரியாகிவிடும். வாவ்!
ஆலயத்துல எதுக்காக இவங்க விலங்குகளை விற்பனை செய்றாங்க? பொதுவாக ஒரு சில வியாபாரிகள் தான் சின்ன விலங்குகளை காணிக்கைக்காக விற்பது வழக்கம். அதோடு பணத்தை மற்றும் வெளியூர்காரர்கள் இங்கு உள்ள பணத்திற்கு பதிலாக மாற்றித்தர காத்து கொண்டிருப்பார்கள். யோவானும் யூதாசும் எங்கென்று தெரியவில்லையே. அவர்களோடு இந்த இடத்தில் இயேசுவை சந்திப்பதாக இருந்தோமே. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்வர் குகையாக்கினீர்கள். மூர்க்கத்தனம், இப்படியெல்லாம் நடப்பது அவருக்கு நல்லதல்ல. கிஸ், இங்க இருந்து போயிடலாம். எனக்கு என்னமோ இங்க நடக்கிறது எதுவும் சரியா படல. போதகரே, நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மை தப்பாக நினைக்கக்கூடும். நாம் இங்கிருந்து போய்விடலாம். என்னுடைய வேலை நெருங்கிவிட்டது. அதோடு செய்ய வேண்டிய வேலைகளும் அநேகம் இருக்கிறது. இயேசு ஆலயத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். நீ அங்கு சென்றால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று உனக்கு புரியும். எது சரியோ அதை நான் நன்றாக அறிவேன். கிறிஸ், அவங்க இயேசுவை கைது பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியல, ஆனா அவங்களை திசை திருப்பி அதுக்குள்ள சீஷர்களை நம்ம எச்சரிக்கணும். கிறிஸ் உன்னால என்ன அங்க மேல கூட்டிட்டு போக முடியுமா? சரி. உங்களை வரவேற்கிறேன். மூணு என்னதுக்கு அப்புறம் கட் பண்ணு. மூணு அடிச்சுட்டு ஓடுறதுனா எனக்கு பிடிக்காது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி பயங்க. எப்படி கிறிஸ்? முதலில் இதை எடுங்கள். யூதாஸ், பேதுரு, ஹே கிறிஸ், நீ எங்க போயிருந்த? நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. ரோமஸ் இப்ப இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க இயேசுவை கைது செய்ய திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஏற்கனவே கூறினேனே, இது சரியாக வராது என்று. கைது செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை. இயேசு தன்னுடைய மக்களுக்கு போதித்துக் கொண்டும் ஊழியம் செய்து கொண்டும் இருக்கிறார். அவர் சோர்வாக உள்ளார் பேதுரு. பெத்தானியில் உள்ள மரியாளையும் மார்த்தாளையும் பார்த்துவிட்டு அவர் சற்று ஓய்வெடுக்க விரும்புகிறார். அப்படி என்றால் இது நீ செய்த கலகமான ஷான். எனது நேரத்தை வீணாக்காதே. மரினாஸ், அவ்வாறு செய்வதை நிறுத்த. விலை உயர்ந்த எண்ணெயை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். அதை விற்று ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யலாம். இவளை விட்டுவிடு. என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். அவர் கூறுவதன் அர்த்தம் என்ன?
என்னுடைய கண்ணோட்டத்திலேயே நீயும் பார்ப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் எவ்வளவு தருவீர்கள்? 30 வெள்ளிக்காசுகள் தருகிறேன். நீ எப்போது இயேசுவை காட்டிக் கொடுப்பாய்? சரியான சமயம் வரும் பொழுது. கிஸ்மோ, நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, நான் இங்க இருக்க லோக்கல் மீடியா ஆளுங்கள கிறிஸ்தும் இயேசுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்க சொல்லிருக்கேன். அது கிறிஸ்தோட ஸ்டார் பவர தூக்கி நிறுத்தும். மீடியாவா? கிஸ்மோ, கேமராக்களை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆமா, ஆனா இவங்க உடனடியா ஒரு படத்தை வரைஞ்சு தந்துருவாங்க. அவங்களை இங்க இருந்து போக சொல்லு, சீக்கிரம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கிறிஸ், தயக்கூர்ந்து எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் ஒரு துண்டையும் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா, நான் சீக்கிரமா அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஜாய், இயேசுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியும் துண்டும் வேணுமா? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க கிறிஸ்? இத பாரு, நாங்க வேலையெல்லாம் செய்ய கூடாது அப்படிதானே இயேசு? மக்கள் தான் எங்களுக்காக வேலை செய்வாங்க. நான் உனக்கு எதுவும் காட்டவில்லையா கிறிஸ்? இல்ல, அது நீங்க நம்ம என்ன சொல்ல வந்தனா, சந்தோஷம் எல்லாத்தையும் சொதப்பிட்ட. ஒரு ராஜா செய்யக்கூடிய வேலை இதுவல்ல. பயணத்தில் இருந்து திரும்பும் போது வேலையாட்கள் தான் பாதத்தை கழுவுவார்கள். ராஜாக்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது. ஒரு ஸ்டார் எப்படி இருக்க கூடாது, அதோட உதாரணம் தான் அது. அதாவது ஒரு ராஜா மாதிரி, அதாவது அவர் ஏன் இதை செய்யணும்? நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவன் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவின துண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர்கள். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். கிறிஸ், உனக்கு ஒண்ணு ஆகலையே. அவர் ஒரு ராஜாவாக போறாரு கிஸ், அதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரா. இயேசு எவ்வளவு மேன்மையானவர்னு எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனா அவர் என்னடனா உள்ள இருக்கிறவங்களுடைய பாதங்களை கழுவிட்டு இருக்காரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இது இப்படி கூறுகிறார்? ஒன்றும் புரியவில்லையே. என்ன ஆயிற்று? உண்மையாக இருக்காது. இதை நான் நம்ப மாட்டேன். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். யூதாஸ், நீங்க எங்க போறீங்க? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு கிறிஸ்? எனக்கு புரியல, ஒண்ணும் புரியல. இல்ல, நிச்சயமா இதுல ஏதோ இருக்கு கிறிஸ். நான் என்னமோ பெரிய ஆளுங்கிற நினைப்போட வீட்டுல இருந்தப்போ
ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நடந்துட்ட அப்படிதானே? நீ ஒரு ஹீரோ தான் கிறிஸ். உலகத்தோட பெஸ்ட் பேண்ட் போட்டியில நீ தான் ஜெயிக்க போற. ஆனா யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு இயேசு எப்பவும் பிரபலமா இருக்காரு. அதோட மத்தவங்களுக்கு எப்படி சேவை செய்யணும், எப்படி மத்தவங்க கிட்ட மென்மையா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறாரு. உண்மையிலே நான் தான் பெரிய அலுங்கிற எண்ணம் என்ன தலைகீழா மாத்திடுச்சு. இது என்ன பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் பத்தின விஷயம்தான். கிறிஸ், நாம இப்ப வீட்டுக்கு போக போறோம் நினைக்கிற நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஜாய், நான் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருன்னா? ஆமா, ஒருவேளை இயேசு சொன்னதுதான் சரியா இருக்கணும். கிஸ்மோ, உன்கிட்ட கூட நிறைய வேலை வாங்கி உன்னை அதிகாரம் பண்ண, அதுக்கு நீ என்ன மன்னிப்பியா? நிச்சயமா, ஆனா அதுக்காக நான் இனி என்னோட ஒளிபரிக்கையை பயன்படுத்தி உன்னோட பேரை சொல்லி யார்கிட்டயும் வேலை வாங்க முடியாதா? நீ சொன்னது ரொம்ப ரொம்ப சரி கேஸ். இந்த நிமிஷத்துல இருந்து நாம நமக்காக எதையும் செய்யறதுக்கு முன்னாடி, அச்சோ நான் மறந்தே போயிட்டு என்னுடைய பேண்ட். இது ரொம்ப கனமா இருக்கு, இப்ப என்ன பண்றது? ஏன் தனியா கஷ்டப்பட்டு இருக்க? நான் உதவி பண்றேன். நன்றி கிறிஸ். என்னால இது தனியா தூக்கவே முடியல. சும்மா சொன்ன, சும்மா சொன்ன. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான கிறிஸ் வந்துட்டாரு. இனி ஸ்டார்ங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. ரொம்ப சரியா சொன்னவேல். ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார் இப்படி தான் நடந்துப்பான். புதிதாக்குமே உமக்காய் வாழ்ந்தேன்.